கடந்த 118 வருடங்களுக்கு முன் இலங்கையின் நீதிமன்றத்தில் சட்ட வல்லுநர் ஒருவர் தொப்பி அணிந்து வாதாடச் சென்றதால் நீதிபதியால் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட எந்த நீதிபதி வெளியேற்றினாரோ அந்த நீதிபதியின் தீர்ப்பையே திருத்தி எழுத வைத்தது மட்டுமில்லாமல் அதே நீதிமன்றத்தில் தொப்பியுடன் மறுபடியும் ஆஜராகி கெத்து காட்டியவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிறந்து பின்னாளில் காத்தாங்குடியில் குடியேறிய மதிப்புக்குரிய ஜனாப் MC அப்துல் காதர் அவர்தான். அவர்கள் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் பெற்று இதே மே மாதம் 2 1905 வழக்கு ஒன்றிற்கு வாதாட இலங்கை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதியரசர் சர் CB லயாட் முன்னிலையில் ஆஜராகிறார். தொப்பி அணிந்தவாறு ஆஜரான அப்துல் காதர் அவர்களுக்கு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? தொப்பி அணிந்து ஆஜராவதன் மூலம் நீங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கிறீர்கள். நான் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அமுலில் உள்ள சட்டத்தை நீங்கள் பின்பற்ற தவறினால் உங்கள் வாதங்களுக்கு நாங்கள் செவிமடுக்க மாட்டோம். அந்த நேரம் சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து வெறும் 7 ஆகியிருந்தது ஜனாப் MC அப்துல் காதர் அவர்களுக்கு. இதே நிலைமை நமக்கு நடந்திருந்தால் என்ன செய்திருப்போம் தெரியுமா? தொப்பிதானே, கலற்றி வைத்தோடுவோம், கூட பேசினால் பதவி இல்லாமல் போய்விடுமே என்று ஜோசித்திருப்போம். ஆனால் ஜனாப் அப்துல் காதர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? அப்துல் காதர் அவர்கள் நீதியரசரை நோக்கி, தொப்பி அணிந்து ஆஜராவதன் மூலம் நான் எந்தவித அவமதிப்பையும் புரியவில்லை, எனவே மேன்மை தங்கிய உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகிறேன். இந்த துருக்கி தொப்பி அணிவது என் மதத்தினை பின்பற்றும் ஒவ்வொருவரினதும் வழக்கமாகும். இலங்கை சோனகர் என்ற முறையில் ஒருவர் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவது மற்றும் பொது இடங்களில் மரியாதையாக நடப்பது எப்படி என்றால், அவர் பள்ளி வாயிலில் நுழையும் போது அணியும் தொப்பியை வேறு முக்கிய இடங்களில் அணிந்து செல்வதாகும். இதுதான் எங்களது வழக்கம். இதை கேட்ட நீதியரசர், உமது வாதத்திற்கு செவிமடுக்க நான் விரும்பவில்லை. இங்கு நீ ஐரோப்பிய உடையை அணிந்து வந்திருக்கிறீர், அதுவும் சப்பாத்து அணிந்திருக்கிறீர். உமது உடலில் ஒரு பகுதி வெறுமையாக இருக்க வேண்டும் என நீதிபதி லயாட் அவர்கள் உத்தரவிட்டார். இலங்கை முஸ்லிம்களின் முதல் பட்டதாரியாகவும் சட்டத்தரணியாகவும் விளங்கிய பெருமை கொண்ட ஜனாப் அப்துல் காதர் அவர்கள் சட்டத்தரணி வேலை போனாலும் வரவையில்லை. தொப்பியை நான் கலற்றினால் இனிவரும் சமுதாயமே கலற்ற வேண்டி வரும், அது ஒரு சமூகத்தின் முக்கிய அடையாளத்தை இல்லாமல் ஆக்கிய குற்றம், அதை நான் செய்யக்கூடாது என்பதற்காக தொப்பியை கலற்றாமலே நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார் அப்துல் காதர் அவர்கள். அந்த காலத்தில் முக்கியமான நிகழ்வுகளுக்கு துருக்கி தொப்பி அணிவதை வழமையாக கொண்டிருந்தார்கள் இலங்கை முஸ்லிம்கள். அதன்படியே அப்துல் காதர் அவர்களும் நீதிமன்றத்துக்கு அணிந்து சென்றார்கள். இலங்கை முஸ்லிம்களின் பிரதான அடையாளங்களில் கை வைக்கப்பட்டது என்று காட்டு தீ போல் இலங்கை முழுக்க பரவ உடனடியாக யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் மத்தியிலும் நீதியரசரின் நடவடிக்கை தொடர்பில் எதிர்ப்பலைகள் எழும்பியது. எதற்கும் சளைக்காத அப்துல் காதர் அவர்கள் June 30 மற்றும் July 29 1905 இரு வேறு மனுக்களை சமர்ப்பித்து நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக வாதம் செய்தார். சமர்ப்பித்த கடிதங்களுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? இலங்கை நீதிமன்றத்தில் இனிமேல் தொப்பி அணிந்து ஆஜராவது தடை. இது நடந்தது 1905 September 19. தீர்ப்பினால் பொறுக்க முடியாத அப்துல் காதர் அவர்கள் மற்றும் இலங்கை முஸ்லிம்கள் இதற்கொரு தீர்வு கிட்ட வேண்டும் என்பதற்காக மாபெரும் கூட்டம் 1905 December 31 ஒழுங்கு செய்யப்பட்டது மருதாணி பள்ளி வாயல் வளாகத்தில். இந்த கூட்டம் தான் இதுவரை இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் அனைத்து முஸ்லிம் தலைவர்களும் ஒன்றிணைந்து கூடிய மிகப்பெரிய கூட்டமாக கருதப்படுகிறது. இறுதியில் பிரித்தானிய அரசிற்கு இது தொடர்பாக மேன்முறையீடு செய்தல் என்ற முடிவு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. கூட்டத்தின் தாக்கம் அன்றைய பிரித்தானிய அரசையே ஒரு கணம் யோசிக்க வைத்து அதன் மூலம் கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? இந்த நீதிமன்றம் தொப்பி அணிவதை தடை செய்யும் தீர்ப்பை வழங்கியதோ அந்த தீர்ப்பையே திருத்தி எழுதி தொப்பி அணிந்து வர அனுமதி வழங்கப்பட்டது. அதோடு நின்று விடவில்லை ஜனாப் அப்துல் காதர் அவர்களின் சேவை. கூடவே தேர்தல் மூலம் ஸ்டேட் கவுன்சில் எலெக்ஷனில் ஆக குறைந்தது 3 முஸ்லிம்களுக்கு இன வகுப்பின் அடிப்படையில் இடம் தரப்பட வேண்டும் என்று சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர லண்டனில் உள்ள ஆங்கில காலனித்துவ காரியாலயத்திற்கு சென்றதோடு மட்டுமில்லாமல் 1951 13 இலக்க முஸ்லிம் திருமண மற்றும் விவாகரத்து சட்டம் கொண்டு வரப்படுவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறார். பின்னாளில் அப்துல் காதர் அவர்கள் காத்தான்குடியில் குடியேறி மட்டக்களப்பு சட்டத்தரணிகள் சபையில் திறமையுடன் 40 பணியாற்றி 1946 இதே மே மாதம் 27 வபாத்தானார்கள். இவருடன் கூட இருந்தவர்கள் இவரை பற்றி சொல்லும் போது, அப்துல் காதர் அவர்கள் நற்குணம் படைத்தவர், என்னதான் மிகப்பெரிய வேலையாக இருந்தாலும் 5 தொழுகையை நேரம் தவறாமல் எப்போதும் தொழுபவர் அப்துல் காதர். எந்த ஒரு சமூகத்தின் மதமோ
கலாச்சாரமோ பண்பாடோ இதில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போகும் என்றால் அந்த இனம் காலப்போக்கில் காணாமல் போய்விடும். இதை யோசித்ததால் என்னவோ நாம் இங்கு இன்று ஓரளவு நிம்மதியை வாழ வழி செய்துவிட்டு சென்றிருக்கிறார் மதிப்புக்குரிய ஜனாப் அப்துல் காதர் அவர்கள். எந்த மதத்தினராக எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுபவராக இருந்தாலும் அந்த சமூகத்திற்காக தனது சொந்த வாழ்க்கையையுமே கணக்கில் எடுக்காமல் சமூகத்திற்காக மட்டும் வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் மனிதர்கள் அல்ல, மாமனிதர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் செய்யும் கைமாறு என்ன தெரியுமா? அவர்களுக்காக நம்மை படைத்தவரிடம் கேட்கும் பிரார்த்தனை தான், யா அல்லாஹ், ஒரு சமூகத்தின் நன்மையை மட்டுமே எண்ணி சேவை செய்த இவர்களை போன்றவர்களின் மண்ணறை வாழ்க்கையை சந்தோஷமாக்கி சுவர்க்கத்தை வழங்கிவிடு ரஹ்மானே.